ஹாய் எவ்ரிபடி அண்ட் வெல்கம் டு நிஃபாஸ் அண்ட் வெல்கம் டு வி மேட்ரிக்ஸ் டியூட்டோரியல் நம்பர் 8. ஸோ இந்த மூவியில் நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் சம்மந்தமாக பேச போகிறோம். பொதுவாக வந்து லாஸ்ட் நிகழ் 7 மூவிஸ் எடுத்துக்கொண்ட வந்து நாங்கள் அதனுடைய மெட்ரிக்ஸுடைய பேசிக் படித்தோம். அது நேரத்தில் மெட்ரிக்ஸுடைய வந்து மெட்ரிக்ஸ் டைப் சம்மந்தமாக பேசினோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பேசப்பட்ட டைப்ஸ் வந்து காலம் ட்ரோஸை பற்றி பேசினோம். எது காலம் எது ட்ரோஸுங்கிறத பற்றி பேசணும். மெட்ரிக்ஸ் பொறுத்தவரையில் பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏரியா ட்ரோஸ் ஆகும், இந்த ஏரியா கொலமாகவும் இருக்கும் ஒவ்வொரு மெட்ரிக்ஸை பொறுத்த அளவில். ஸோ அது வந்து நாங்கள் வந்து கீப் இன் மைண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம் வந்து ஸ்கேம் மெட்ரிக்ஸ். ஸோ ஒரு பொதுவாக மெட்ரிக்ஸ் எழுதும்போது நாங்கள் ஸ்கே ஃபார்மில் எழுதுக்குள்ள வேணும். ஸோ 2, 4, 5, 6 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்து போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வழங்கும். இது ஸ்கே ஃபார்மேட் இருக்கிறதால. ஸோ ஸ்கேட் ஃபார்மேட்டை பற்றி பேசினோம். ஸோ அதுக்கப்புறம் பேசினோம் டயக்னல் மெட்ரிக்ஸ் சம்மந்தமாக பேசினோம். ஸோ அதனுடைய விதிமுறைகள் எப்படி நாங்கள் வந்து டயக்னல் மெட்ரிக்ஸை வந்து செக் பண்ணுற ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து சரி சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசினோம். மிக கிளியராக பேசினோம், பல எக்ஸாம்பிளோட பேசினோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கு 1000 ஓகே அண்ட் 0100. ஸோ யூனோ தட் 0012 0001. ஸோ இப்படியான இப்படியான மெட்ரிக்ஸ் இது 0 ஆகும். இப்படியான மெட்ரிக்ஸ் சம்மந்தமாக பேசினோம். ஸோ டாக்டர் மெட்ரிக்ஸ். ஸோ அதனுடைய சிம்பிளான அதனுடைய தியரியை வச்சு நாங்கள் வந்து டாக்டர் மெட்ரிக்ஸ் ஈஸியாக அதிகமாக பண்ணோம். ஸோ இந்த சைடில் வந்து எப்பயும் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் வரணும்னு சொல்லி சாரி. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அது சம்மந்தமாக பேசினோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இதனுடைய எத்தனை நம்பர்ஸை பார்த்து நாங்கள் வந்து டாக்டர் மெட்ரிக்ஸ் வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம் வந்து ஐடென்டிக்கல் மெட்ரிக்ஸ். ஐடென்டிக்கல் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பேசணும். ஸோ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் பேசப்பட்ட மெட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ். ஸோ ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஈஸியாக வந்து இந்த சைட்டில் ஒரு ட்ரையாங்குல் இருக்குன்னு சொன்னால் மெட்ரிக்ஸில் இந்த சைடில் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது 0 இன்க்ளூட் ஆகி. ஸோ அது ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ் ஆகணும்னு சொல்லி பேசணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசப்பட்ட மெட்ரிக்ஸ் வந்து ஒத்துக்கோணம் மெட்ரிக்ஸ். ஸோ அடுத்து பேசணும் ஒத்துக்கோணம் மெட்ரிக்ஸ் நம்ம பேசணும். ஸோ அதாவது ஒரு மெட்ரிக்ஸ் ஏன்னு சொன்னால் வந்து அது நேரத்தில் ஏ டிஷங்கிறது அதாவது ஒத்துக்கோணல் மெட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது இதனுடைய நீர் மாற்று தான் ஒத்துக்கோணல் மெட்ரிக்ஸாக மாறுமாங்க. அதே நேரத்தில் நாங்கள் பேசினது வந்து ஐடென்டி ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் த மெட்ரிக்ஸ் சம்மந்தமாக பேசினோம். ஸோ அது வெரி கிளியராக பேசணும். ஸோ இந்த தியரிஸ் வந்து நீங்கள் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து ட்ரான்ஸ்போஸ் மெட்ரிக்ஸ் அடிக்கலாம், அதே நேரத்தில் ஐடென்டிக்கல் மெட்ரிக்ஸ் அடிக்கலாம், அதில் டயக்னல் மெட்ரிக்ஸ் அடிக்கலாம், ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ் அடிக்கலாம், அதில் ஸ்கேம் மெட்ரிக்ஸ் அடிக்கலாம், அதே நேரத்தில் வந்து இன்வர்ஸ் மெட்ரிக்ஸ் அரைக்கலாம், யூனிட் மெட்ரிக்ஸ் அரைக்கலாம். இப்போ இந்த மெட்ரிக்ஸ் நீங்கள் வந்து எனி டைம்ஸ் நான் வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து தொடர்ந்து வந்து இந்த மெட்ரிக்ஸ் இந்த தியரிகளை வந்து ரிமைண்டர் ஆகிக்கொண்டே போகிறதுனால வந்து இந்த மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து கீப் இன் மைண்ட்ஸ் எனி டைம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய அடிக்கடி நீங்கள் வந்து இல்லை கொஷன்ஸ் வந்து அதாவது கிளியர்ஸ் இல்லைன்னு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி அந்த இதனுடைய எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் தொடர்ந்து 2-3 தரம் ஒவ்வொரு வீடியோ பார்க்க முடியும்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அதனுடைய தியரிஸ் அண்ட் பேசிக் டெஃபினிஷன் அதனுடைய வரைவின கணக்கு பற்றியெல்லாம் ஈஸியாக எங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து மெட்ரிக்ஸுடைய சிம்பிள் சப்ஜெக்ட். ஸோ அதனுடைய பேசிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேசிக்லேருந்து தான் வந்து மெட்ரிக்ஸில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். ஸோ அதுக்கப்புறம் பேசணும் காலம் ட்ரோப்ஸ். அதாவது ஒரு மெட்ரிக்ஸ் இருக்குமோ சொன்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சரி சேஞ்ச் ஆகிட்டேன் ஓகே இப்படி ஒரு மெட்ரிக்ஸ் இருக்குமோ சொன்னால் வந்து 2, 2, 1, 2. ஸோ இதில் வந்து 2x2 மெட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியுது. ஏன்னா வந்து இதில் 2 ரோ காலம் இருக்கிறதால. ஸோ அப்படியான ஃபார்மேட்டை பற்றி பேசணும், இப்படி எழுதுகிற முறையை பற்றி பேசணும். ஸோ இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சம்மந்தமாக டீப்பாக பேசப்போம் கமிங் மூவியில், நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன டைம் இதை கீப் அண்ட் மைண்ட் வச்சுக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்ரிக்ஸுடைய ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும் டவுட்ஸ்லாம் உடனே. ஸோ ஐ கேன் ஈஸிலி உங்களுக்கு சால்வ் த யூ டவுட்ஸ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ என்ன வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அடுத்த மூவிலேருந்து ஒரு பிக் சாப்டர்ஸ் யூனோ இந்த மெட்ரிக்ஸை பொறுத்த எடிஷன்ஸ் மெட்ரிக்ஸ் எடிஷன் மெட்ரிக்ஸோட கூட்டல் மெட்ரிக்ஸோட பெருக்கல் அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து எப்படி ஒரு பெரிய பெரிய இக்குவேஷன்ஸில் வந்து சோல்வ் பண்ணுறதை வந்து நாங்கள் பேச போகிறோம். ஸோ ஐ ஹேவ் மை இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் எப்படி சி நெக்ஸ்ட் டைம் குட் சாப்டர்.